ஐயோ சொர்ணா நான் சொல்றது ஒரு செகண்ட் ஐயோ சொர்ணா தை நான் பிடிக்க கூடாது அழகான பொண்ணுனா போவர்க்கு என்ன பொண்ணு இல்ல அக்கல் பண்ணு இல்ல கொஞ்சம் இது கொஞ்சம் சிட்டி தொண்டில அதனால தான் நீ அழகு தாண்டி ஆத்தி அழகுல நயன்தாராவை மிஞ்சிருவ திருச்சியாவை மிஞ்சிருவ என் மாமா பொண்ணை மிஞ்சிருவ நீ எல்லாத்தையுமே மிஞ்சிரு சொன்னா தேவையில்லாத வேலை பண்ணாத இப்ப அங்க இருந்து என்னால ஒடியற முடியல வீந்து குழப்பிரிச்சு ஒடையாடுறேன் நான் என்ன பண்ண ஏன் தெரியுதுன்னு கோவப்பாரு நான் தான் அத்தை என் மாமா பொண்ணை அனுப்பிச்சு விட்டேன் ஊருக்கு அவ்வளவுதான் சரி அது படிக்க போயிருச்சு திரும்பி போயிருச்சு அதோட விட்டுரு அந்த கான்செப்ட் புரியுதா நான் மத்தபடி இப்ப கல்யாணம் பண்ற மைண்ட்லயே கிடையாது புரியுதா எனக்கு இருக்கிற சுச்சுவேஷனை என் கடத்த அடிக்கணும் என் வீட்டை கட்டணும் கட்டிட்டு அதுக்கப்புறம் கடை கடை அடைச்சாதான் அப்போ லைஃப்ல பண்ணுவேன் இல்லை கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேன் இல்லை நான் அப்படியே இருந்தாலும் நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டோன்னு என் காலத்தை போக்கிடுவேன் மற்றபடி இருக்கிறேன் என் கூட ஒரு நல்ல சகோதரியா இல்லை ஒரு நல்ல நண்பியாக இருக்கிற மேலே என் நம்பி இரு மற்றபடி அப்படிலாம் நீ தேவையில்லாமல் வாரத்தில் உன் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்காது அன்னைக்கு அங்கே வந்தால் அங்கே என் டவுசர் கழட்டு விட்டேன் இப்போ இன்னைக்கு இங்கே வந்தால் இங்கே என் இங்கேயும் என் டவுசர் செருப்புக்கு பிஞ்சு போச்சு இங்கே பாரு என் செருப்பு பிஞ்சுக்கிட்டு ஓடுறேன் பாரு என் செப்பலே பிஞ்சு போச்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பாரு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் செப்பல் தச்ச செப்பல் வாங்க கூட காசு இல்லை காசு இல்லை நான் எங்கே போய் நான் எங்கே நான் என்ன பண்ண முடியாது நீ ஏன் ஓடியாரு நீ ஏன் நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டா அங்கே பக்கத்தில் கடல் இருக்குது நீ ஏதாவது ஒன்று பண்ணி தொலைச்சிட்டா யாரை பிடிக்கிறது நீ யாருன்னா ஒரு என்னது ஒரு சகோதரி பேசுனேன் மத்தபடி வேற எந்த ஒரு தப்பான எண்ணமோ தப்பான இதுவோ மனசு என் மனசு இது வரைக்கும் யாரு மேலே வந்தது கிடையாது புரியுதா ஒரு போனே வச்சு என்னால மெயின்டைன் பண்ண முடியல இதுக்கு வர ரெண்டு சிம் கார்டு வச்சு நான் என்ன பண்ண போறேன் ஏன் சொன்னா இப்ப பண்ணிக்கிற ஏதாவது ஒன்று பண்ணி தந்தீங்க யார் சொன்னா பிடிக்கிறது ஏன் சொன்னா இப்ப இது பண்றேன் என் வாழ்க்கை தான் உன்னிட்ட மாட்டிட்டு முழிக்கிட்டே சொன்னா நீ பண்ற சித்திரவதை நல்லா முடியல சொன்னா ஏ இதுக்கு மேலே எப்படி சொல்றா உண்டு கெஞ்சி கெஞ்சி வர்றது சொல்லு பாப்போம் சொல்லு தேவையதெல்லாம் தயவு செய்து ஐயோ ஐயோ திருப்பி திருப்பி அப்படி பேசாத சொன்னா தயவு செய்ய நான் சொல்றத கேளு சொன்னா என்ன தயவு செய்ய நான் சொல்றது ஒரு செகண்ட் கேளு நீ ஏன் இப்ப கோவப்பட்ட எங்க எதுக்கு வந்து இப்ப வளப்பின்ற இடத்துல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற அந்த வளக்காரனால மூணு வேலைக்கு கூப்பிடுவான் அப்படி மட்டும் சொல்லாத சொன்னா தயவு செய்ய சொல்லாத தயவு செய்ய சொல்லாத புரியுதா ஏன்னா என்னோட வாழ்க்கை உங்க கையில தான் மாட்டிக்கு முடிக்கிட்டு சொன்னா உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு ஏதாவது பண்ணிடுன்ற பயம் தான் சொன்னா மத்த ஐயோ நீ வெறுத்த வரைக்கும் போதும் சொன்னா இப்ப உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லு சொன்னேன் எனக்கு எல்லாரும் பிடிக்கும் நான் மதிக்கிறவங்களா கண்டிப்பாக நான் மதித்து பேசுவேன் அந்த ஒரு இதில் தான் சொன்னா நான் பேசுகிறேன் மற்றபடி வேறு ஒன்றுமே நான் தப்பான இடத்துல பேச கிடையாது சொன்னான் ஏன் சொன்னால் புரிஞ்சிக்காது இதை வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து கெடுத்துட்டேன் சொல்லு நான் இப்போ எப்படி நான் இப்போ சாயங்காலத்தில் கஞ்சி குடிப்பேன் நான் கஞ்சி குடிக்கலாம்னு பரவாயில்ல நான் நம்பி பாட்டி வரைய இருக்குது அதுக்கு எப்படி நான் கஞ்சி ஊற்றுவேன் என்ன கஷ்டத்தை என்ன கஷ்டமா இருக்கு சொல்றது சொல்றது கேளு சொன்னா இப்ப நான் வேலைக்கு வந்த காரணமே நான் கஞ்சி குடிக்கலாம் பரவாயில்ல அது பாவம் அந்த பாட்டி வயசான காலத்து எங்க சொன்னா வேலைக்கு போவேன் வேற எங்க சொன்னா போவேன் ஐயோ சொன்னா எனக்கு இருக்கிற சுச்சுவேஷன் கடை இருக்குது வீடு இல்லை அது இருக்கிற ஊரும் ஒளிஞ்சிருக்கு நான் வேற எந்த வீட்டுக்கு நான் எங்க போவேன் நான் வேற எங்க போய் எங்க போய் நான் கடை வாங்கி பண்ணுவேன் ஐயோ நான் கஞ்சிக்கே கஷ்டப்படுறேன் அப்புறம் குச்சி வச்சுனா அப்புறம் அப்படித்தான் வாழ முடியும் கஞ்சிக்கே கஷ்டப்படும் போது அப்புறம் குச்சியில் இல்லாம நான் கோபுரமா கட்டி இருக்க முடியும் ஒண்ணு இல்ல இது கொஞ்சம் தொண்டில அதனால தான் நீ அழகு தாண்டி ஆத்தி அழகுல நயன்தாராவை மிஞ்சிருவ திருச்சியாவை மிஞ்சிருவ என் மாமா பொண்ணை மிஞ்சிருவ ஐயோ அதான் சொல்றேன் நான் பேரழகு தான் சொன்னேன் மற்றபடி தொண்டை சிக்கி வேற ஒண்ணுல விக்கில் வந்துருச்சு வேற திட்டுறாங்க பழகு திட்டுறது வேற நீ தான் திட்டுவ அதனாலதான் மாட்டிக்கிட்டு இந்த போட்டை வரையும் ஒண்ணு இல்ல நேரம் குழம்பி தள்ளுற என் நேரம் துணி கேட்டு துணி கேட்டு அம்மா
அம்மா ஆயே துணி கூட நான் துவைச்சு தரேன் துணிய சத்தியமா துணி துவைச்சு தரவா அடி பாவி ஒரு பேச்சு சொன்னா கூட அதை அப்படியே பிடிச்சிக்கிறேடி என்ன சரி உனக்கோசம் நான் துணி கூட துவைச்சு தண்டி உன் துணிலாம் துவைச்சு தண்டி தயவுசெய்து வந்துரு சரி உன் கூட ஏன் வரணும்னு இருக்கிறதையும் கொண்டு போயிட்டா என் மானத்தை கொஞ்சம் நஞ்சு மானமும் போயிடும் அதான் வச்சு பிளாக் மெயில் பண்ற அதையும் கொடுக்க மாட்டேங்கிறேன் என்னவோ பண்ணி தொலை நான் என்ன பண்றது என் கிழகம் இந்த பொங்கலோ இல்ல என்னன்னு தெரியல இந்த வருஷம் புள்ளாவே மாட்டிக்கிட்டு உனக்கிட்ட முழிக்கிறேன் எனக்கு மரம் ஏற வரே தெரியாது நான் எப்படி ஏறுவேன் ஐயோ எனக்கு மரம் ஏற தெரியாத சொன்னா நான் ஏறி பழக்கம் இல்லையே சொன்னாங்க ஐயோ எனக்கு மரம் ஏற தெரிஞ்சா நான் என்ன சொன்னா இதே பார்த்து எங்க வீட்டுல மரம் காட்டுல இவ்வளவு முன்ன கூட இப்ப வயல் காடு இருந்தாலே ஏதாவது ஒரு மரம் இருந்துச்சா பாத்தியா இல்ல அம்மா தாயே வா உனக்கு எந்த மரம் வந்து காட்டு ஏதாவது ஏறி நீ என் கை காலு போனாலும் பரவாயில்ல ஐயோ இருக்குதா எந்த மரமான வந்து காட்டு பெரிய மரம் என் சைஸுக்கு இந்த போற அந்த நடுவுல ஒரு சின்ன மரத்தை அதால வேணா ஏற ஐயோ எனக்கு பெரிய மரம் ஏற தெரியாத ஏன் போட்டு உயிரை வாங்க அந்த பெரிய மரத்துல இளமையா பாருங்க சீக்கிரம் போங்க சாவமா இருக்கு.